டோட்டலாக நம்ம கடை வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. அந்த கடை வச்சு பண்ணாமல் வீட்டில் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா 11,660 ரூபா கிடையிது. அதோட எக்ஸ்ட்ரா 58,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்தளவு வந்து ஒரு டெய்லரிங் பிஸ்னஸில் வந்து லாபம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா ஐசர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான். ஆக்சுவலாக நான் வந்து பேசிக் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் வந்து தைச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அக்கா வீட்டிலேருந்து தைச்சா இல்லை ஷாப்லேருந்து தைச்சா என்ன லாபம் கிடைக்குமா, இதில் பண்ணுனா எப்படி கிடைக்கும் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக நான் கேட்டேன். அவங்க ஒரு எனக்கு சின்ன டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். வாங்க எப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் டெய்லரிங் வந்து பேசிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ஏன்னா இப்போ வந்து பேசிக் தெரிஞ்சிட்டான்னா ஐடி ஓர் அடிக்கிறது, அப்புறம் வந்து சாரீ வந்து ஓர் அடித்து தரது, வந்து டாப்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. டாப்ஸை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வீட்டில் மிஷின் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்னோடய தையல் மிஷின் தான். நான் எனக்கு வந்து பேசிக் மட்டும்தான் தெரியும். நான் பேசிக் மட்டும்தான் எப்படி வந்து கரண்ட்டில் போயிட்டு நான் ஆக்சுவலாக வந்து பெடல் போட்டு தைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய பெடல் வந்து தைக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து மிஷின் வச்சு தான் நான் தைப்பேன், மோட்ரு வச்சு தான் நான் தைப்பேன். எனக்கு பின்னாடி மோட்ரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மோட்ரு வச்சு மட்டும்தான் நான் தைச்சிப்பேன். எனக்கு பெடல் அடிக்க தெரியாது. நான் எதுக்காக இந்த மிஷின் வாங்கிட்டேன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட உடனே ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா தையல் தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் போய் ஒரு கடையில் கொடுத்து தெரிஞ்சவங்கள்ட்டே கொடுத்தா ஒரு டைம் அடித்து கொடுப்பாங்க, ஓயாமல் அடிச்சு தர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் வீட்டில் அடிச்சுக்கணும், என்னோடய நைட்டி அடிக்கணும். இப்போ ஒரு நைட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 50 கிட்டே வாங்குறாங்க. பெரிய கடைன்னு போனாலே 50 அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க புது நைட்டியை அடித்து கொடுக்கவே. பழைய நேட்டினா வாங்கவே மாட்டாங்க எந்த கடையிலையுமே. பழைய நேட்டியை நம்ம அடைக்கணும்னா நமக்கு வந்து ரோட்டில் வருவாங்க பார்த்திங்களா, தைக்கிறவங்கத்துக்குன்னு ஒரு தாத்தா அந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க எப்படா வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மதுரையை பொறுத்தவரையும் புது மண்டபத்தில் கொண்டு போய் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ரோட் சைடில் வந்து மிஷின் போட்டு வைப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஒரு மிஷினை வாங்கி வீட்டில் போட்டு இப்போ செகண்ட் ஹேண்டில் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த மிஷின் வந்து 3500 செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். நல்லாவே எனக்கு ஒர்க் ஆகுது. ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய நைட்டி நான் புது டாப்ஸ் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். ஸோ டாப்ஸ் அடிக்கிறது, பாப்பாவங்க ட்ரெஸ் எடுத்தால் அது புதுசாக எடுக்கிறத ரெடிமேடாக எடுக்கிறத நான் ஒரு அடி அடித்து தையல் அடித்து போட்டுக்குவேன். ஸோ ரொம்ப நாள் இருக்கும். அவங்களோட ஏதாச்சும் தையல் பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் நான் வீட்டிலேயே தைச்சிப்பேன். என் ஹஸ்பண்டோடது ஏதாச்சும் பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதை தைச்சிப்பேன். அப்புறம் வந்து ஏதாவது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. வீட்டில் இருந்து தைச்சா எப்படி லாபம் வரும், இல்லை வந்து நம்ம ஒரு ஷாப் வச்சு ஆள் வச்சு பண்ணால் எப்படி லாபம் வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு கடை வந்து 10x10 அந்த மாதிரி ஏதோ ஒரு சைஸில் வந்து ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணான்னா அவங்களுக்கு அட்வான்ஸாக 50,000 கொடுக்கணும். ஒரு சின்ன கடைக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்ட்டு வந்து மாதம் 8,000 ரூபாய்க்குள்ளே கொடுக்கணும். 6 ரூபா to 8 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ ரெண்ட்டு வந்து ஹை ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி மிஷின் வாங்கணுன்னா 10,000 to 15,000 ரூபா வரும் ஒரு மிஷின். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓவர்லாக் மிஷின் கம்பல்சரி. இப்போ ஓவர்லாக் பண்ணால் மட்டும்தான் நல்லா தைச்சி தராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஓவர்லாக் மிஷின் ஒன்று வாங்கணும், அது ஒரு 15,000. ஸோ இது இந்த பேஸ் வந்து இவ்வளோ இது வருது. அது போக கிளாத் கட்டிங் டேபிள், டேபிள் இருக்கும்ல அதில் வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 3,000. கிளாத் கட்டிங் டேபிள் வந்து 3,000 வரும். அப்புறம் சிசரு, ஸ்கேல் டேபு, மார்க்கரு, டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்டு, பில் புக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ளது இதுக்குன்னா சேர்த்து 2,500 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மாதம் மாதம் ஈபி பில் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு 2,000 to 3,000 போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டல் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து 93,500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு கடை ஆரம்பிக்கிறோன்னா, அதாவது வெளியில் போய் கடை ஆரம்பிக்கிறோன்னா இந்த இது வரும். இது வீட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 50,000 வராது, இந்த 8,000 வராது. ஸோ மற்ற செலவுகள்லாம் கம்பல்சரி தான், ஈபி பில் எல்லாமே வர்றதும் கம்பல்சரி தான். ஸோ இவ்வளோ வந்து வந்து நம்ம ஒரு கடைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ்க்காக, டெய்லரிங் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாதம் இன்கம் வந்து நான் ஒரு சின்னதாக வச்சு தான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். பட் வந்து இதை விட அதிகமாகவே உங்களுக்கு வரும். இப்போ இன்கம் மந்த்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பிளவுஸ் எடுத்துக்கோங்க. 15x300 ரூபா ஒரு பிளவுஸ்க்கு வந்து 300 ரூபான்னு போட்டிங்கன்னா 4,500 ரூபா உங்களுக்கு வரும். இதே ஆரி ஒர்க்கு பிளவுஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு 5 பிளவுஸ் மாதம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, 1,500 ரூபா ஒரு பிளவுஸ்க்கு வந்து, 1,500 ரூபா 5 பிளவுஸ்க்கு வந்து 7,500 ரூபா வருது.
இது ஒரு 6 சுடிதார், எல்லாமே நான் கம்மியாக தாங்க எடுத்துருக்கேன். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வரும்னா கேட்காதீங்க, இதை விட அதிகமாக வரும், இதை விட கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை விட அதிகமாக தான் வரும். இப்போ சுடிதார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சுடிதார் ஒரு சுடிதார் 300 ரூபானா 6 சுடிதாரத்துக்கு 1800 ரூபா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13800 ரூபா வருது மாதம். நமக்கு வருமானம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து 13800 ரூபா வருது. ஸோ மந்த்லி இன்கம் இது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வர்றதுல வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 15 பிளவுஸ்க்கு வந்து நான் 60 ரூபா மாதிரி, அதாவது ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லரிங் சார்ஜுன்னு போட்டிருக்கேன். இப்போ 15 பிளவுஸ் வருதுன்னா அதில் ஒரு ஆளுக்கு 60 ரூபா, ஒரு பிளவுஸ்க்கு வந்து 60 ரூபா மாதிரி, 15 பிளவுஸ்க்கு 900 ரூபா போட்டிருக்கேன். லைனிங் துணி வந்து ஒரு பிளவுஸ்க்கு 50 ரூபா மாதிரி 15 பிளவுஸ்க்கு போட்டிருக்கேன், 750 ரூபா. இபி பிள அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள செலவுக்கு ஒரு 200 ரூபா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட்டு 900 ரூபா, 750 ரூபா, 250 ரூபா, இதெல்லாம் சேர்த்து 1900 ரூபா, 4500 ரூபா. இந்த 15 பிளவுஸ்க்கு 4500 ரூபா மாதம் லாபம் கிடைக்குது. அதோடய செலவு பார்த்திங்கன்னா 1900 ரூபா. ஸோ 4500 ரூபா 1900 ரூபா போச்சுன்னா 2600 ரூபா, 2600 ரூபா வந்து நமக்கு லாபம். அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ஸோ ஆரி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளவுஸ்க்கு வந்து டெய்லரிங் சார்ஜுக்கு வந்து 60 ரூபா கொடுக்குறேன். ஸோ 5 பிளவுஸ் அவங்க தச்சு கொடுத்தாங்கன்னா 300 ரூபா. அதே மாதிரி லைனிங் துணி வந்து ஒரு பிளவுஸ்க்கு 50 ரூபானா 5 பிளவுஸ்க்கு 250 ரூபா. ஆரி ஒர்க்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவாகும். ஸோ அதோட 350 ரூபா. ஸோ அந்த 350 ரூபா தனியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா இது, 250 ரூபா, 350 ரூபா எக்ஸ்பென்சஸ் அந்த ஆரி ஒர்க்குக்கு செலவாகிறது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 900 ரூபா. நம்ம ஆரி ஒர்க்குக்கு மாதம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 7500 ரூபா கிடைக்குது. ஸோ 7500 ரூபாயை லெஸ் பண்ணால் 6600 ரூபா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன், 6600 ரூபான்னு சொல்லிட்டு. இது மொத்தம் 2650 ரூபாய் இங்கே போட்டிருக்கேன், 6600 ரூபாய் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 சுடிதார். 6 சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1800 ரூபா கிடைக்குது, 300 ரூபா மாதிரி. இப்போ 6 சுடிதார் வந்து டெய்லரிங் வந்து தச்சு கொடுக்குறாங்க, நம்ம கூட இருக்கவங்க எக்ஸ்ட்ரா அவங்க தச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாருக்கு 100 ரூபா மாதிரி, அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா 6 சுடிதாருக்கு 600 ரூபா. அதே மாதிரி லைனிங் துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும், இது வந்து 80 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு வந்து கூட வர்றதுனால 2 மீட்டர் அந்த மாதிரி மீட்டர் கணக்கில் வரும் லைனிங் துணி. ஸோ லைனிங் துணி வந்து 80 ரூபா கிட்டே வரும். ஒரு லைனிங் துணி வந்து 80 ரூபானா 6 லைனிங் துணி வந்து 480 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன். சுடிதார் தைக்கிறதுக்கு வந்து அந்தளவு செலவு ஆகாது. ஸோ அதனால தான் செலவு இதில் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே லைனாக தான் தையல் அடிக்க போகிறோம். நீங்கள் டாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ஒரே லைனாக தான் தையல் வரும். அதே மாதிரி பேண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரே லைனாக தான் தையல் வரும். கொஞ்சம் மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன இது மட்டும்தான் கர்வ்லாம் வரும். ஸோ இது வந்து அதிகமாக செலவாகுது. ஸோ அது அந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 600 ரூபா, இது ஒரு 480 ரூபா, இது ஒரு 110 ரூபா. ஸோ வந்து 1190 ரூபா வருது. நமக்கு மாதம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 1800 ரூபா. ஸோ 1800 ரூபா போச்சுன்னா, 1190 ரூபா போச்சுன்னா 1800 ரூபாவில் 610 ரூபா கிடைக்குது. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்லா செலவும் போக மாதம் நமக்கு கிடைக்கிற லாபம் பார்த்திங்கன்னா 2650, 6600, 610. ஸோ 9860 ரூபா நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் உள்ள எல்லா செலவும் பார்த்திங்கன்னா 3990 ரூபா. இந்த 15 பிளவுஸு, 5 ஆரி பிளவுஸ், 6 சுடிதார், இது எல்லாம் இந்த மெத்தடு எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3990 ரூபா. நமக்கு மாதம் கிடைச்சது பார்த்திங்கன்னா 13800 ரூபா. ஸோ 13800 ரூபாவில் 3990 ரூபா போச்சுன்னா 9860 ரூபா கிடைக்குது. 13800 ரூபாவில் 3990 ரூபா போச்சுன்னா பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 9860 ரூபா. ஸோ 9860 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்குது. 9860 ரூபா தான் நான் இங்கே டோட்டல் போட்டு வச்சுருக்கேன். இந்த 9860 ரூபா வந்து நம்ம ஒரு ஷாப் வச்சா, ஆக்சுவலாக ஷாப் வச்சா ரெண்ட் பே பண்ணி இதெல்லாம் பே பண்ணி நமக்கு கிடைக்கிறது 9860. சிம்பிளாக 15 பிளவுஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். டோட்டல் பார்த்திங்கன்னா 20 பிளவுஸும் 6 சுடிதார், 26 செட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் இவ்வளோ அமௌண்ட்டு, இதை விட எக்ஸ்ட்ரா வேறு வரும். ஸோ எக்ஸ்ட்ரா வரும்போது இன்னும் உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்கும். இது வந்து கடையில் வச்சு பண்ணுறவங்களுக்கு. இதுவே நீங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 50,000
உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவாகாது, அட்வான்ஸ் கூப்பிட தேவையில்லை, வீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த ரெண்ட்டும் வராது. ஸோ ரெண்ட்டும் வராத போது பார்த்தீங்கன்னா 58,000 அதுலேருந்து உங்களுக்கு வந்து டோட்டலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு 58,000 வந்து உங்களுக்கு குறையும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணும்போது ஆள் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஆள் தேவையில்லாததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 15 ப்ளவுஸ்க்கு நம்ம ஒரு ஆளுக்கு 60 ரூபா கொடுக்குறோம்ல, அந்த 900 ரூபா, ஆரி ஒர்க்குக்கு 60 ரூபா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதோட 300 ரூபா, அது போக சுடிதாருக்கு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது ஒரு 600 ரூபா, ஸோ 1800 ரூபா. இதுவும் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளே பண்ணிட்டோம்னா. ஸோ அந்த அதோட 1800 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம கடை வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. அந்த கடை வச்சு பண்ணாமல் வீட்டில் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா 11,660 ரூபா கிடையிது. அதோட எக்ஸ்ட்ரா 58,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்தளவு வந்து ஒரு டெய்லரிங் பிஸ்னஸில் வந்து லாபம் பார்க்கலாம். நான் போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான், 11,660 ரூபா. இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ டெய்லரிங் பிஸ்னஸை பொறுத்தவரையும் நமக்கு என்றைக்குமே லாஸ் கிடையாது. நம்ம அந்த கற்றுக்கிட்டோன்னா பேசிக் நம்மளே வீட்டில் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம வீட்டில் உள்ள அம்மா அக்கா தங்கச்சி தம்பி குழந்தை எல்லாத்துக்குமே நம்ம தைச்சுக்கலாம். ஸோ வெளில கொடுக்குறது நிறைய செலவு வந்து நம்ம வீட்லேயே கம்மி பண்ணிக்கலாம். டெய்லரிங்கை பொறுத்தவரையும் என்றைக்குமே லாஸ் இல்லாத ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெயின் வந்து இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு நல்லா பண்ணணும். அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இருக்குது, கஸ்டமர் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வர மட்டும்தான் நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு திரும்ப வராமல் இருந்தாங்கன்னா அப்போ வந்து நம்மக்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அவங்க ரிப்பீட்டடாக வராங்கன்னா நம்ம நல்லா தைக்கிறோன்னு அர்த்தம். அவங்க வராமல் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம தைக்கிறதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ பிடிக்கலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.